ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். உக்ரைனில் நியூக்ளியர் ஆக்சிடென்ட். உக்ரைனில் இருக்கக்கூடிய சபோரிஷியா என்ற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ட் ஏற்கனவே ரஷ்யா தாக்கியதாகவும், ரஷ்யா அதை ஆக்கிரமித்து ரஷ்யாவின் படை அங்கு தங்கி இருந்தது. ஆனால் திடீரென உக்ரைன் படைகள் அந்த நியூக்ளியர் பிளான்ட், அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை தாக்கி அதில் ஏற்கனவே நியூக்ளியர் கசிவு தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக ஐநா சபையும் சரி, நேட்டோ அமைப்புகளும் சரி, அமெரிக்காவும் சரி, மற்ற ஐரோப்பிய நாடுகளும் சரி, இந்த தாக்குதலை உண்மையிலேயே செய்தது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேச்சுக்களை ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாட்களாகவே உக்ரைனில் ரஷ்யா தோல்வியடைய ஆரம்பித்து விட்டது, ரஷ்யா பின்வாங்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த போர் தொடங்கி 9-10 மாதமாகவே தொடங்கிய காலத்திலிருந்தே அதிகமான ஃபேக் ப்ரொப்பகண்டா, போலி பிரச்சாரங்களை செய்வதில் ஐரோப்பிய நாடுகளும் சரி, மேற்கத்திய நாடுகளும், அமெரிக்கா போன்ற நாடுகளும் சரி, மிகவும் முன்னிலையில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய அந்த டாக்டிக்ஸ் மாறிடுச்சு. இந்த 9 மாதங்களாக உக்ரைனில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, யார் என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட விவரங்களை உண்மையோ பொய்யோ இதை வெளியிட்டுக்கிட்டே இருந்த ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகள். ரஷ்யா உக்ரைனில் அது நடக்குது, இது நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு எப்பவுமே எந்த காரியங்களுமே, எந்த விஷயங்களுமே, எந்த செய்திகளுமே வெளியிட்டதே கிடையாது. ஆனால் கடந்த 1 மாதம் அல்லது 1.5 மாதமாக அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த டாக்டிக்ஸ் மாறிடுச்சு. மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது ரஷ்யா கூட ஒரு சில விஷயங்களை வெளியிட ஆரம்பித்து விட்டது. போன மாதம் நீங்கள் நல்ல கவனமாக உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா, பார்த்துருந்தீங்கன்னா, அந்த ஒரு டேம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேமை வந்து தாக்கியதாக உக்ரைன் தாக்கியது, சரியா, ரஷ்யா ஆக்கிரமித்தது அப்படின்னு உக்ரைன் முதல்ல ஒரு செய்தியை வெளியிட்டது. ஆனால் திடீர்னு ரஷ்யா என்ன சொல்லுச்சுன்னா, அந்த டேம் வந்து உக்ரைனால் தாக்கப்பட்டு விட்டது, இதனால் கிவ், கெர்சன் இது மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் உக்ரைனில் சுத்தமாக கரண்டே கிடையாது, வாட்டர் கிடையாது, வாட்டர் சப்ளை கிடையாது அப்படிங்கிற செய்தி வந்தது. திடீர்னு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த நார்ட் ஸ்ட்ரீம் தாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. அதை யார் வெளியிட்டது, ரஷ்யா. இதை தாக்குனது வந்து யூகே, அதனால் ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய ஆயில் சப்ளையை தடை பண்ணணுங்கிறதுக்காகவே, ரஷ்யாவுக்கு இழப்புகள் வர வேண்டும் என்பதற்காகவே யூகே அந்த நார்ட் ஸ்ட்ரீம் பைப் லைனை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு ரஷ்யா ஒரு செய்தியை வெளியிட்டது. அப்புறம் அதுக்கு அடுத்த வாரமே இன்னொரு முக்கியமான செய்தி வந்தது. அது என்ன ஞாபகம் இருக்கா, கிரிமியாவுக்கு செல்லக்கூடிய பாலத்தை உக்ரைன் தாக்கியது, அது ரஷ்யாவுக்கு பெரிய அடியாக, பலத்த அடியாக விழுந்தது என்றும், அந்த தாக்குதல் உக்ரைனால் செய்யப்பட்டது என்று அந்த செய்தி யார் வெளியிட்டது, ரஷ்யா வெளியிட்டது. இந்த வாரம் நடக்கக்கூடிய பெரிய விஷயம், இந்த நியூக்ளியர் பிளான்ட் வந்து ரொம்ப நாட்களாகவே, இந்த ஆல்மோஸ்ட் இந்த போர் தொடங்கிய நேரத்திலிருந்தே ரஷ்யா கைப்பிடியில் இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு ரஷ்யா வெளியிட்டு இருக்க செய்தியை பாருங்க, உக்ரைன் வந்து அந்த நியூக்ளியர் பிளான்ட் ஃபெசிலிட்டியை ஷெல்லிங் பண்ணி, ஷெல்லிங் செஞ்சு தாக்கிருக்காங்க. பெரிய பெரிய ஏவுகணைகள் பயன்படுத்தி, ராக்கெட் ஏவுகணைகள் பயன்படுத்தி அந்த நியூக்ளியர் பிளான்ட் ஃபெசிலிட்டியை, அதாவது ரஷ்யாவின் பிடியில், அந்த பிடியில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் அணுசக்தி நிலையங்களை இவங்க தாக்கியிருக்காங்க. தாக்குனதுனால கசிவு தொடங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தியை ரஷ்யா வெளியிட்டிருக்கு. இதுல இருந்து என்ன புரியுது மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊடகங்கள் நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு மீடியா வார் ஆக இருந்தது, ஒரு இன்ஃபர்மேஷன் வார், ஒரு இன்ஃபர்மேஷன் போர் அளவுக்கு 9 மாதங்களாக மேற்கத்திய நாடுகளால் அது லீட் செய்யப்பட்டது. உலகமே மேற்கத்திய நாடுகள் சொன்னதை நம்பிக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு அந்த போரில் ரஷ்யாவும் களமிறங்கி விட்டதோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ரொம்ப சாலிடான ஒரு விஷயம்தான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அங்கே களத்தில் போர் நடக்குது, போர்க்களத்தில் கொடூரமாக தாக்குதல் நடக்குது. ரஷ்யா கெர்சனை விட்டு வெளியேறியது, உடனே அனைத்து மேற்கத்திய ஊடகங்களும் நாடுகளும் தலைவர்களும் இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இடி, இது உக்ரைனுக்கு முதல் வெற்றி அப்படிங்கிற பேச்செல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அது எதற்காக கெர்சனை விட்டு வெளியே போச்சு, ஏன் எப்படி நடக்குது, ரஷ்ய படைகள் கெர்சனை விட்டு பின்வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து, கடந்த 2 வாரமாக ஈஸ்ட் உக்ரைன் வந்து தாக்கப்படுற அந்த முறையை பார்த்தா தான் நமக்கே புரியுது. ரஷ்யாவும் சரி, புட்டினும் சரி, கெர்சனில் இருக்கக்கூடிய அனைத்து படைகளையும் மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்து, முக்கியமாக ஈஸ்ட் உக்ரைனுக்கு, கிழக்கு உக்ரைனுக்கு கொண்டு வந்து
அப்படி அடிச்சு தும்சம் பண்ணி போய்கிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 2-3 நாட்களாக, முக்கியமாக கடந்த இந்த ஒரு வாரமாக, சென்ற ஒரு வாரமாக தாக்குதல் வந்து இந்த போர் தொடங்கி உக்ரைனில் இதுவரை நடந்த அளவுக்கு இல்லாத முறையில் கொடூரமாக தாக்குதல் நடப்பதாக சொல்லப்படுகிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது உக்ரைனுக்கு தேவையா? அது மட்டுமல்ல, கடந்த ஒரு வாரமாக அமெரிக்கா திருப்பி 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 உக்ரைனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு என்னான்னு, இந்த போரை நீங்கள் இழக்கிறது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, உங்களால் தாங்க முடியாது, நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு அழிவுகள் உக்ரைனுக்கு வரும். அதாவது இதில் வெற்றி யாரு தோல்வி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு, நிர்ணயம் செய்கிற அளவு வரைக்கும், காலம் வரைக்கும் உக்ரைன் போர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்படி என்றால் அதுவே ஒரு தோல்வி, உக்ரைனுக்கு ஒரு தோல்வி. எனவே உடனடியாக ரஷ்யாவிடம், புட்டினிடம் பேசி ஒரு நெகோசியேஷன், அதாவது பீஸ் நெகோசியேஷன், அதாவது சமாதான பேச்சு வார்த்தைக்கு ஏற்பாடுகளை செய்யுங்க. இந்த விஷயத்தில் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு சில அள்ளுத்தள்ளு, கைகலப்பு, கலகலப்பு, கசகசப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆஸ்டினும் சரி, பிளிங்கனும் சரி, பைடனும் சரி, மூணு பேருமே கொஞ்சம் கோபமாக உக்ரைனிடம், நீ செய்கிறது சரியே கிடையாது, கர்சனில் உனக்கு கிடைத்தது ஓரளவுக்கு வெற்றின்னு நீ நம்பினாலும் அந்த வெற்றி உக்ரைனில் வேறு எங்கேயுமே உனக்கு கிடைக்காது. அது மாதிரி ரஷ்யா ஏன் பின்வாங்குச்சு அப்படிங்கிற காரணம் நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் அது அவர்கள் தோல்வி என்ற முறையில் பின்வாங்கி இருந்தால் கூட அது மாதிரி வேறு எங்கேயுமே உக்ரைனில் நடக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் ரஷ்யா ஆக்கிரமித்த எல்லா பகுதிகளையும் உக்ரைனால் திருப்பி எடுக்க முடியாது அப்படிங்கிறத செலன்ஸ்கி இருக்கட்டும், அவருடைய படைகளாக இருக்கட்டும், அந்த நாடாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி அமெரிக்கா செய்திகளை அனுப்பியதாகவும், அதனால் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு பிளிங்கனும் ஆஸ்டினும் பைடனும் அவருடைய மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன் உக்ரைனை கேட்டுக்கொண்டதாக ரகசிய செய்திகள் பரவலாக வெளிவந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சொல்கிறேன், இது உண்மை, இது வந்து இப்போ இல்லை, எப்போவோ செலன்ஸ்கிக்கு சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த விஷயத்தில் தற்போது இந்தியாவும் மிகவும் ரொம்ப ஆக்டிவாக அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு மீடியேட்டராக செயல்படுவதாக செய்திகள் வந்திருக்கு. கடந்த 2 மாதங்களாகவே ஜெய்சங்கர் வந்து ரொம்ப டிராவல் பண்ணுறத, நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து நாடு உலகம் முழுவதுமாக டிராவல் பண்ணுறதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அமெரிக்கா போனார், அமெரிக்கா போன அடுத்த வாரமே வந்து G20 போனார், அதே வாரம் G20 இருந்த அதே வாரம் உக்ரைனில் இருந்தார், உக்ரைன் அவருடைய கவுண்டர் பார்ட்ஸை பார்த்து பேசினார். அப்புறம் ரஷ்யாவுக்கு போனார், அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு போனார். ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் சீன் அஸ் பார்ட் ஆஃப் நெகோசியேஷன், அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு மீடியேட் பண்ணுற ஒரு விஷயமாக இந்த மொத்த மீட்டிங்குமே பார்க்கப்படுகிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? எனவே தற்போது நீங்கள் யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டுங்க, உங்ககிட்ட யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், அப்படியே அமைதியாக இருங்க. கடைசியில் வெற்றி வரும்போது தெரியும்ல அந்த வெற்றி யாருக்கு வந்திருக்கு, யாருக்கு யாருக்கு எந்தெந்த விதத்தில் வெற்றி வந்திருக்கு, யாருடைய பொருளாதாரம் அழிந்திருக்கு, யாருடைய கேஸ் அண்ட் எனர்ஜி ப்ராப்ளம் வந்து பெருசாக இருக்குது, யாருக்கு சாப்பாடு இல்லை, யாருக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, யாருடைய மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிருக்கு, யாருடைய ஓவரால் எக்கானமி வந்து அழிவு பாதை நோக்கி போயிட்டது, காப்பாற்ற முடியாத அளவுக்கு யாருடைய பொருளாதாரங்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு காலத்தில் தெரிய வரும்ல, அப்போவாச்சும் ஒத்துக்குவாங்களா யாருக்கு அழிவு அப்படின்ட்டு, அப்போவாச்சும் ஒத்துக்குவாங்களா யாருக்கு தோல்வி அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், ரஷ்யா கர்சனை விட்டு வெளியேறியது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரஷ்யா பின்வாங்குது, தோல்வி அடையுது. ஒரு சில பேர் கமெண்ட்லேயே போடுறாங்க, இவர் புட்டினுக்கு முட்டு கொடுக்குறாரு. யோ, இந்த விவரம் கூட உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் இல்லையா? நான் அப்படி சொல்கிறவங்களை மட்டும்தான் சொல்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் அரீனாவே புரிஞ்சிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் அவருக்கு முட்டு கொடுக்கறதுனாலே, சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன், இதே இந்த வீடியோவில் நம்ம நாட்டை பொறுத்தாலோவில், நம்ம மாநிலத்தை பொறுத்தாலோவில், நம்ம தமிழ் ஆடியன்ஸை பொறுத்தளவில், உலகத்தில் இருக்கவங்களும் சரி, எங்கே இருக்கவங்களும் சரி, இதே வீடியோவில் உக்ரைன் வெட்டி கொள்ளுது, ஜெலன்ஸ்கி வெட்டி, அமெரிக்கா ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொன்னால், இதே 1 lakh போகிற வியூ வந்து 2 lakh, 3 lakh, 4 lakhs போகும்னு எனக்கும் தெரியும். பட் எனக்கு அந்த வியூஸ் எல்லாம் தேவையே கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேவை கிடையாது. எது உண்மை, எது கரெக்டு, எது சரியான நிலவரம், உண்மையிலேயே உலக அரசியல் எப்படி வேலை செய்யுது, அதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன். ஸோ இப்படி நான் சொல்கிறதுனால அதிகமான பேர் ஐயோ இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும், கொஞ்சம் பேர் பார்த்துட்டு நான் சொல்கிற விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கிறதும் அது ஓகே. சரியா? வீடியோவை வைரல் ஆக்கணும், நிறைய வியூஸ் போகணும், அதனால் நிறைய ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ
அதை செய்தியாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அப்படி ஒரு மோட்டிவேஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் அப்ஜெக்டிவ் எனக்கு கிடையவே கிடையாது மை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ கொஞ்சம் வியூ போனாலும் பரவாயில்ல, 10,000 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, அல்லது 50,000 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு சரியான செய்திகள் போய் சேரணும். ஸோ ரஷ்யா கெர்சனை விட்டு வெளியே போனதுனால அவனுக்கு தோல்வி, புட்டினுக்கு தோல்வி, இனிமேல் அவ்வளவுதான், பின்வாங்கிருச்சு, உக்ரைன் வெற்றி பெற்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் படுமுட்டாள்தனம். உலக அரசியல் அப்படி வேலை செய்கிறதே கிடையாது. இப்போ சொல்கிறேன், உண்மையிலேயே உலக நாடுகளும் சரி, நேட்டோ நாடுகளும் சரி, அமெரிக்காவின் மொத்த படைகளுமே உக்ரைனுக்கு உதவி செஞ்சு ஒரு ரஷ்யாவுக்கு எதிரான போர் நடந்தால் கூட ரஷ்யாவை தோற்கடிக்க குறைந்தது 5 அல்லது 10 வருடங்கள் ஆகிவிடும். அப்படி ஒரு போர் செய்வதற்கு உக்ரைனில் பணம் இருக்கா, ரிசோர்ஸஸ் இருக்கா, ஆட்கள் இருக்காங்களா? ஆக்சுவலாக போன வாரம் உக்ரைனில் 100,000 வீரர்கள் இறந்தார்கள் அல்லது காயப்பட்டார்கள் அப்படிங்கிற வெளியிட்ட செய்தியவே உக்ரைன் வந்து, அமெரிக்கா வெளியிட்ட செய்தியவே உக்ரைன் வந்து எதிர்த்து பேசியிருக்கு. என்னையா டேட்டா வெளியிட்ருக்கீங்க, அப்படி எதுவுமே இங்கே நடக்கலை. சரியா, பொய் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அந்த பொய் பிரச்சாரத்திலேயே அவர்களுக்குள்ளே சண்டை. சரியா, நீங்கள் சொல்கிறத ஒழுங்காக சொல்லுங்கள், எப்படியும் பொய் சொல்கிறேன்னு ஆயிடுச்சுல, அதனால் கொஞ்சம் பொய் அதிகமாக சொல்லுங்கள், 100,000 பேர் சாகலைன்னு சொல்லுங்கள், 100,000 பேர் காயமடையலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு உக்ரைன் புஷ் பண்ணுது. ஆனால் அமெரிக்கா, அவங்களுக்கு தெரியும் அவன் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சரியா, அவன் பொய்யை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், முயற்சி பண்ணுவான், ஆனால் ஓரளவுக்கு தான் முயற்சி பண்ண முடியும். உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, மொத்த உலகமே ரஷ்ய படைகள் எப்படி முன்னேறி எங்கெங்கே சுட்டு எந்தெந்த மாதிரியான வார் கிரைம்ஸ், எத்தனை வீரர்கள், எந்தெந்த ஆயுதங்கள் அழிக்கப்பட்டது, எந்தெந்த பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிக்கப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதற்கிடையில் அதை எப்படி மறைக்க முடியும்? 100,000 வீரர்கள் காயப்பட்டார்கள், இறந்தார்கள் அப்படின்னு செய்தி வருதுன்னா அது இன்னும் எத்தனையோ லட்சமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அங்கே இருந்த 600,000 வீரர்கள், பொதுமக்கள் எல்லாரும் போரில் களத்தில் இருந்தவங்களில் ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் பேர் வயதான பெண்களும் வயதான ஆண்களும், அவர்கள் சாகிறதுக்கு ரொம்ப சுலபம். சரியா, ஸோ 100,000 பேர் இறந்திருக்காங்க அல்லது காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றது இட்ஸ் அ வெரி லீஸ்ட் நம்பர். சரியா, ஒரு வெரி நாமினல் நம்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டீங்கன்னா, ஸோ கெர்சனை விட்டு ரஷ்யா போனதுனால தோல்வியா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தே ஹாவ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ். அவங்க அந்த கெர்சனை விட்டு வேற இடத்துல போய், ஈஸ்டர்ன் பகுதியில் போய், இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து தே ஆர் டூயிங் எ ஃபோக்கஸ்ட் அட்டாக். அதனால தான் கடந்த 2-3 நாட்களாக, கடந்த ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேலாகவே ரொம்பவும் வன்மையாக, கொடூரமாக தாக்குதல் உக்ரைனில் நடக்கு. சரியா, அந்த 100,000 பேர் இன்னும் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. பட் இருந்தாலும் போருங்கிறது ரொம்ப காலம் நீடிக்கக்கூடாது. மரணங்கள், சாவுகள், இறப்புகள் என்கிறது, காயங்கள் என்கிறது ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது. எனக்கு இந்த போர் நடக்கிறதுல ஒரே ஒரு ஆசை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர் வந்து ஒரு அணு ஆயுத போராக மாறிவிடக்கூடாது. 3rd உலக போர், நேட்டோ வருது, ஐரோப்பிய ஒன்றியம் வருது, ஏன் ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட அவர்களுடைய படைகளை அனுப்புது அப்படின்னு என்னதான் செய்திகள் வந்தாலும், என்னதான் ஒரு பெரிய 3rd உலக போராக நடந்தாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் சாவு வந்தாலும், ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே அந்த நேட்டோ பகுதிகள், அந்த ஆர்க்டிக் பகுதிக்கு உள்ளாடியே, அல்லனா அமெரிக்கா ரஷ்யா பகுதிக்கு உள்ளாடியே அது நடக்கணுமே தவிர, இது உலக அளவில் ஒரு பெரிய உலக போராக மாறி ஒரு அணு ஆயுத போராக மாறிவிடக்கூடாது. அணு ஆயுத போராக மாறிவிட்டால் அதில் இந்தியா இருக்கா, சைனா இருக்கா, பாகிஸ்தான் இருக்கா, பிரான்ஸ் இருக்கா, இஸ்ரேல் இருக்கா, யூகே இருக்கா, அமெரிக்கா இருக்கா, ரஷ்யா இருக்கான்னு சொல்ல முடியாது. யார் எப்போ வேணாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக போரில் இறங்க, களத்தில் இறங்க வாய்ப்புள்ளது. அணு ஆயுத போரில் அதிகமான மிஸ் கால்குலேஷன்ஸுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு அணு ஆயுத போராக மாறிவிடக்கூடாது, அதுதான் என்னுடைய பெரிய ஆசை. ஓகேவா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.